கடகராசி என்பர்கள் நன்மையான நாள். நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் கேட்கறது, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது. முந்தையெல்லாம் சின்ன விஷயத்தை மனசளவில் பாதிக்கக்கூடக்கூடியதாக, எதையும் மனசளவில் தாங்க முடியாத மாதிரி இருந்துருக்கும். அப்போ இப்போ எல்லாமே தாங்கக்கூடியது. இப்படி தான், இது இப்படி தான் மெச்சூரிட்டியாக ஃபீல் பண்ணுறது. இப்படி தான் எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. சரி, அவளுடைய கருத்தை அதை அப்படி எடுத்துகிட்டு போட்டுமேன்ற சில செய்திகள்லாம் பேசுவோம். வெளியில் போகும்பொழுது, வரும்பொழுது அரசியல் பற்றி பேசுகிறதோ அல்ல உங்களுக்கு சாதகமான ஆட்களை பற்றி பேசுகிறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நாலு நபர்கள் இருக்கிற இடத்துல பொது விஷயங்களை அறவே பேசவே கூடாது. அப்படி பேசுகிறதா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு சாதகமாக மட்டும் பேசக்கூடாது. அதனுடைய சூழ்நிலை தெரிந்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு கூட இருக்கிறவாளோ இல்லை அந்த இடத்துல இருக்கிறவாளோ எதிர்த்து பேசினா கூட அமைதியாக இருந்து, சரி ஏதோ எடுத்து பேசிட்டார், அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாங்கிற ஒரு சுலபமாக போகிறது நல்ல பலன்கள் இருக்கும். பேங்க் எக்ஸாமினேஷன் இதுவாக பேங்க்கில் வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடாது. பாஸ்போர்ட் சம்மந்தமாக, விசா சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக டிலே ஆகிட்டு இருக்கிறவளுக்கு சீக்கிரமாக அந்த காரியங்கள் முடிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே.